தற்பொழுது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஆவின் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய காலி பணியினங்களை ஃபில் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அந்த காலி பணியினங்களை ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 322 காலி பணியினங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ண போகிறதா தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. மேலாளர், துணை மேலாளர், தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு காலி பணியினங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆவின் நிறுவனத்தில் வந்து இருக்கிறதா வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி வந்து நிறைய விஷயங்கள் போச்சு, அதை பத்தியும் வந்து விளக்கமா வந்து இப்ப பேசியிருக்காங்க. ஆவின் நிறுவனத்தில் காலியாக இருக்கக்கூடிய இந்த பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நிரப்ப ஆணை வந்து தற்பொழுது விதிச்சிருக்காங்க. இது வந்து பால்வள ஆணையர் தான் வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. முன்னதாக பார்த்தீங்கன்னா சென்ற ஆட்சி காலத்தில் மாநிலத்தில் உள்ள மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இந்த காலி பணியிடங்களில் பணியாளர்கள் நியமனம் பண்ணுறதுல பல்வேறு முறைகேடுகள் வந்து நடைபெற்றதுனால வந்து அந்த முறைகேட்டில் 201 பேரை பார்த்தீங்கன்னா பணி நியமனம் செஞ்சுருந்தாங்க. அதே வந்து ரத்து செஞ்சு முறைகேடாக பணி நியமனம் பெற்ற 201 பேரை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பணி நீக்கமும் வந்து பண்ணாங்க. அந்த பணி நியமன ஆணையம் பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்சிட்டாங்க. இதற்கிடையே 2021-22 ஆண்டில் மானிய கோரிக்கையின் பொழுது வந்து ஆவி நிறுவனத்தில் உள்ள மேலாளர் வரையிலான பணியிடங்களை வந்து அரசின் ஆணை பெற்று டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பால்வளத்துறை அமைச்சர் மு நாசர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆவின் இணையம் மற்றும் மாவட்ட ஒன்றியங்களில் கடந்த ஆட்சியில் ஒரு முறைகேடு வந்து ஏற்பட்டுச்சு. இந்த பணி நியமனம் பண்றதுல ஒரு முறைகேடு ஏற்பட்டுருச்சு. அதுல பணி நீக்கம் பண்ணது உண்மைதான். அதுல வந்து அந்த பணியாணையை வந்து ரத்து செய்து தற்பொழுது அந்த காலி பணியினங்களுக்கு ஆட்களை தேர்வு பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா மும்முரமா இருக்காங்க. சென்ற வாட்டி 201 பேரை வந்து பணி நீக்கம் பண்ணாங்க. அதனால 201 காலி பணியினங்கள் இருக்கு. அதை தவிர்த்தும் வந்து இப்போ வந்து 322 காலி பணியினங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து காலி பணியிடங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் வந்து ஆணையர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இன்னும் விளக்கமாக நிறைய ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு. இன்னும் விளக்கமாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காரு. ஆவின் நிறுவனத்தில் உள்ள மேலாளர் வரையிலான 322 காலி பணியிடங்களின் எண்ணிக்கை கூடிய விரைவில் நிரப்பப்படும். மேலும் வந்து இந்த நிரப்ப நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து துரிதமாக எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதிகள் உள்ளிட்ட இதர பொது நிபந்தனைகள் உட்பட்டது அனைத்தும் கூடிய விரைவில் வெளியிடப்படும். எனவே இந்த காலி பணியிடங்களுக்கு தேர்வு அட்டவணையும் டிஎன்பிஎஸ்சி விரைவில் வெளியிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் வந்து டிஎன்பிஎஸ்சில இருந்து இந்த மாதிரி புதிய நோட்டிபிகேஷன் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அந்த மாதிரி புதிய அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வரும். அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் வந்து மொபைலுக்கு வந்துடும். இவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்போம். அனுதான் பாய்.